இந்த பில்டப்க்கு தான் யானை மயங்கி போய் உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரு. ஆமா, உனக்கு உடம்புல குழப்பதான். இத சொல்றதுக்கு தான் அம்மா மேல இருந்து கீழே வந்தாங்களோ? இல்ல, உன் லிமிட்ட ஞாபகப்படுத்துறதுக்கு வந்தேன். காக்கா பறக்கும், ஆனா மேகத்தை தாண்டி போக முடியாது. மரம் இருக்கு, ஆனா அது வான அளவுக்கு வளராது. அது அதுங்களோட லிமிட்ஸ். அதே மாதிரி உன்னோட லிமிட்ஸ் யானை வரைக்கும் தான். என்கிட்ட வரக்கூடாது. இவ்வளவு நேரம் 9 மணிக்கு நினைச்சேன், இப்ப 6 மணி ஃபிளைட்டுக்கு டிசைட் பண்ணிட்டேன். லேட் ஆயிடுச்சு, போச்சலாம் போய் படு. ஏய், விடியறப்ப என் அண்ணன் வாயாலே நந்தினி நீ இங்கே இருமானு சொல்ல வைக்கல. என் பேரு மாத்திக்கிறேன், இட்ஸ் மை சேலஞ்ச். பேரு நல்லா இல்லன்னா சேலஞ்ச் பண்ணி தான் மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல, சும்மாவே கூட மாத்திக்க முடியும். இடியட், இந்த பேர் சூப்பரா இருக்குமா? பிரதட்சணம் பண்ணிட்டு உடைக்கலாமா இல்ல உடைச்சிட்டு பிரதட்சணம் பண்ணலாமா? ஐயோ, பீதிய கலப்பாதீங்களா, பேரிய ஆயிட போது. பாம் கூட என்னமா விளையாட்டு? இந்த பாம்புக்கு பயந்து தானே என் அண்ணன் என்ன அனுப்பி வைக்கிறதுலயே குறியா இருக்காரு. இப்போ இந்த பாமே என்ன எங்க இருக்க வைக்க போதா? என்ன கூட சொல்ற, சும்மா கேட்காம செய்ய போறத பாரு. சரிமா. ஐயோ, லேடி டைப் உள்ள மாதிரி இருக்கவே. என்ன வேலை செஞ்சிட்டு இருந்த? என்ன போட்டது என் மேல? நீ என்ன அவன் மேல போட்ட மாதிரி பில்ட் பண்ற? ஏய் செல்லம்மா, அவங்க என்ன பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே இவன் பாம் போட்டாங்க. நான் பக்கத்துல இருந்ததால என் மேலதான் போட்டாங்க நினைச்சேன். இல்ல இல்ல, உன் மேலதான் போட்டாங்க. அப்ப நீங்க எங்கடா இருந்தீங்க? நானா கோயிலுக்கு வெளியவே நில்லுங்கன்னு சொல்லி. ஐயோ, ரெண்டு பேரும் வந்தானுங்க. நீங்க தானே சாமிநாதன் தங்கச்சி மேடம்னு சின்னமா பார்த்து கேட்டானுங்க. அவ்வளவு மரியாதையா கேட்டாங்களா? அப்ப ஊட்டில படிக்கிற தங்கச்சி நீ தான் கூட கேட்டிருப்பாங்களே? ஆமா ஆமா, இப்படியே தான் கேட்டாங்க. உளறிட்டு நானா? நான் உன் தங்கச்சின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, என்ன ஊட்டிக்கே அனுப்பி வச்சுட்டேன்னா? என்னமா, நீங்க ஊட்டில படிக்கிற விஷயம் அவங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு இல்ல? ஆமா அண்ணா. அண்ணா அண்ணா, நம்ம வீட்டுல காணாம போன பாம்ப வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், காணோம்னா? கவலைப்படாதரா, நம்ம ஜிம்மிக்கு வாசனை காட்டி விட்டா போதும், அதுவே கண்டுபிடிச்சு. நம்ம ஜிம்மியா? அதுக்கு பொம்பளைங்க கறினா பயங்கர இஷ்டம், கவ்விச்சுனா கால் கிலோ கறி ஏறிடும். ஐயோ சின்னமா, நம்ம கதை புடிச்சு போச்சு. நம்ம தான் பாம்ப போறோம் சொல்லாம போறோம், நம்ம நாய்கிட்ட மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரியும்மா, என்ன விட்டுட்டு போக உனக்கு இஷ்டம் இல்ல. இங்கே படி, உன் காலேஜ் அட்மிஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்ம சங்கர் பாத்துப்பான். உன் சீரியஸ் மூஞ்ச பார்த்துதான் தினமும் காலேஜ் வரணுமா? ரொம்ப கஷ்டமா இருந்தா உங்க மூஞ்ச கூட நீங்க பாத்துக்கிட்டே வரலாம். சிரிப்பு அடக்க முடியல, பெருசா ஜோக் கிடைக்கிறதா நினைப்பு. நீ இங்க வர, எனக்கு பாதுகாப்பு காப்பாத்த தெரியும். பேசிட்டு வெளியில வாங்க. கோமா இருக்கியா? இல்ல. சாரி சங்கர், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்டா. நானே ராஜாவை அவசரமா வர சொன்னேன், எனக்காக ஊட்டியில இருந்து வந்திருக்கான். உண்மையில அவன் ரொம்ப நல்லவன் சங்கர், உன்னை பத்தி தெரியாதனாலதான் உன் கைய புடிச்சிட்டான். என் கைய புடிச்சப்பவே அவன் உன்னை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. போய் பேசிட்டு வா. அம்மா நந்தினி.
ஒரு 50000 ரூபாய் எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட கொடுமா. சரி அண்ணா. அண்ணே என்னடா, நான் பணம் கேட்டு உங்ககிட்ட வரலண்ணே. நீங்க கொடுத்த 5 ஏக்கர் நிலத்தை வச்சு சந்தோஷமா இருக்கேன். நீங்க கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணா போதண்ணே. கண்டிப்பா வரேன்டா, வாங்க. அம்மா, அண்ணன் சொன்னது 50000, இதுல பணம் ஜாஸ்தியா இருக்கமா? என் அண்ணனுக்காக நீ உன் கையவே இழந்திருக்க, அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து ஈடுகட்ட முடியாது. கை இல்லாத உனக்கு அந்த பொண்ணு கை கொடுக்க வந்திருக்கா. நல்ல மனசுள்ள பொண்ணா இருப்பா போல இருக்கு, கஷ்டப்படாம பாத்துக்கோ. சரிங்கம்மா. நந்தினி. அம்மா நந்தினி. அண்ணா என்னண்ணா என்னண்ணா அப்படி பாக்குற? கல்யாணம் பண்ணி கொடுக்கிற சந்தோஷத்தை விட கூட பிறந்தவளை பிரியற துக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லம்மா. ஏன்னா நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போனாலும் 3 நாள் இங்க இருந்தா 3 மாசம் உன் கூட இருப்ப. நாடர் பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கம்மா. இவ்ளோ பெரிய விஷயத்தை நாத சொல்ற மாதிரி நைஸா சொல்றீங்க, கெட்டி மேல மாதிரி கெட்டியா சொல்ல வேண்டாம். சின்னம்மா உங்களுக்கு சீக்கிரமாவே டும் 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 செல்லம்மா. நாளைக்கே நிச்சயதார்த்தம், ஏற்பாடுலாம் அமக்களமா இருக்கணும். அசபிடுவா. என்னம்மா யோசிக்கிற, இந்த அண்ணனை பிரிய போறமேனு கவலையா இருக்கா? நான் காதலிக்கிற விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றது? நந்தினி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. உனக்கு தைரியம் இருக்கா? சரி, நான் என்ன மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். யார் கூட பேசிட்டு இருக்க? அது உனக்கு தேவையில்ல. இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமா? இந்த கேள்வியே என் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். இப்பவே உன் காதல மறந்துற? மறந்து போடுமா? ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல அண்ணன்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா நான் எல்லாம் மற்ற அண்ணன்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிருப்பேன். நீ சொன்னாலும் சொல்லாம போனாலும் நீ காதலிச்சவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாப்பிளைய என்னால கட்டிக்க முடியாது. இங்க பாரு, முத தடவை உங்க அண்ணன் என்ன கூட ஒரு வார்த்தை கேட்காம உன் மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணிருக்காருன்னா உன் வாழ்க்கையை பத்தி எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. அந்த கடவுளை நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது. அது தெரிஞ்சதுனாலதான் என் மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நந்தினி, ஓடி போகணுங்கிற முடிவை நீ எடுத்ததுக்கு அப்புறம் சுவாமியோட மான மரியாதையை காப்பாத்தணுங்கிற முடிவை நானும் எடுத்ததாகணும். சங்கர், பிரியம் வச்சு பிரிஞ்சு போன நரகோன காதலி கம்மியா இருக்கிறவனே, இப்ப அதனால என் அண்ணன்கிட்ட சொல்லி என் காதலை பிரிக்க போறியா? ஐ லவ் யூனா மூணு வார்த்தை இல்ல, மூணு முடிச்சு. அது என் மனசுல எப்பவும் விழுந்துருச்சு. விருப்பம் இல்லாத இடத்துல வாழறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா விருப்பம் இல்லாதவன கல்யாணம் பண்ணிக்கிறது நரகம். இது நாள் வரைக்கும் நான் வேண்டாம்னாலும் நீ காப்பாத்தின, இப்ப நானே உன்கிட்ட கேக்குறேன், என் காதல காப்பாத்து சங்கர். நீ ஒத்துக்கலன்னா என் காதல சாகடிக்க முடியாது, ஆனா நிச்சயமா நான் செத்து போயிடுவேன். நந்தினி, பகையாளிங்க வெட்டிட்டு சாகுற மாதிரி காதல் கை கூடலன்னு காதலிச்சவங்க செத்து போயிட்டா அப்புறம் அந்த பகைக்கும் காதலுக்கும் வித்தியாசமா போயிடும். காதலிக்கிறவங்க வாழ்ந்து காட்டணும், காதல ஜெயிச்சு காட்டணும். சங்கர், ஃபர்ஸ்ட் நீ எனக்காக என் அண்ணனுக்கு பிடிக்காத வேலையை செய்யறியே, உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? நீ காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க அண்ணன் 4 நாள் தான் வருத்தப்படுவாரு, ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவர் உயிரோடு இருக்க மாட்டார். உன் லவர் மாயவர நந்தி கோயில இருக்கானா வருவானா? அது வந்துருமா? ஒருவேளை அவன் நமக்கு முன்னாடி வந்திருந்தா மேரேஜுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ண சொல்ல. சங்கர், சிக்னல் இல்ல. ட்ரை பண்ணிட்டே இரு. சங்கர் பசிக்குது.
நீ இறங்க வேண்டாம், உனக்கு என்ன வேணும்? உனக்கு எது பிடிக்குமோ அதான் சாப்பிட போறவன் நீ, நான் இல்ல. நானும் அதைதான் சொல்றேன், நீ என்ன சாப்பிட போறியோ அதை எனக்கும் வாங்கிட்டு வா. சார்தான் எவ்வளையும் ஒருத்த லவ் பண்றான் பார், அவனுக்கு கோயில் கட்டணும். லவ்? நான் லவ் பண்றேன். லவ்? நீ லவ் பண்ற? மீட் பண்றதெல்லாம் சரி, ஆனா நீங்க மீட் பண்ணும்போதெல்லாம் ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்ஸ். அப்புறம் அந்த ஃபைட்ஸ்ல இருந்து லவ் எப்ப பிறந்துச்சு? எதுக்காக லவ் பண்றேன்னு சொல்ல முடியல, நானும் அவன் எவ்வளவு உயிரை லவ் பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பச்சை பிள்ளை அறுக்குள்ள இருக்கும் போதே வீதியில வீசிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க மேல எனக்கு கோபம் இல்ல, அவங்கள பார்க்க மாட்டுமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் எங்க இருக்க. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு எங்க அம்மா ஏன் வந்ததுக்கும் இப்ப நான் அனாதையானதுக்கும் காதல் தான் காரணம். நம்மள வெறுத்தவங்க மேலயும் நமக்கு துரோகம் செஞ்சவங்க மேலயும் அன்பு வைக்கணும்னா சாதாரண மனசு இருந்தா பார்த்தாது, உயர்வான மனசு இருக்கணும். அது சங்கர் கிட்ட இருக்கு. லவ்ங்கிறது யாருக்கு வேணாலும் ஒரு நிமிஷத்துல பிறந்துடும், ஆனா அது லவ்னு தெரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். காதல்னா தெரியாதவங்க கிட்ட காதலை பத்தி புரிய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த விஷயத்துல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் காதலிக்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அண்ணா கல்லெடுத்து பிக்ஸ் பண்ணிட்டாரு. சங்கர் வீட்ல இருக்கிற வரைக்கும் அவன் சாமியை பத்தி நினைப்பானே தவிர உன் லவ் பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டான். சங்கர் உன்னை பத்தி நினைக்கணும்னா நீ அவனை முதல்ல வெளியே கூட்டு போ. நீ எப்படி கூட்டு போவன்ல எனக்கு தெரியாது, ஆனா அவன் இல்லாம உன்னால உயிர் வாழ முடியாதுங்கிறத மட்டும் அவனுக்கு புரியவே. அப்பப்பட்ட ஒத்துப்பானு எப்படி நம்புறது? கண்டிப்பா ஒத்துப்பான்ப்பா. உங்க அண்ணன் ஏற்பாடு பண்ண சம்பந்தத்தை நீ வேணாம்னு சொல்லிட்டு அவன் கூட போறேன்னா அவனை நீ எவ்வளவு லவ் பண்றங்கிற விஷயத்த அவன் நல்லா புரிஞ்சுக்குவான். காதல் ரொம்ப உயர்வானது, அது நம்பினவங்களை கண்டிப்பா வாழ வைக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். சஃபாரி தண்ணிலயே ஓடுது, நான் இது வரைக்கும் பெட்ரோல் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், நீ ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிற, பேசினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற, பார்த்தாலும் மதிக்க மாட்டேங்கிற. உனக்கு லவ் மேல வெறுப்பா இல்ல சிரிப்புனா வெறுப்பா? இப்ப உன நினைச்சாதான் வெறுப்பா இருக்கு. நந்தினி, என் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்குனா எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்? நான் லவ் பண்றது தப்புன்னு தான் நினைக்கிறேன். லவ் பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல, அப்படிப்பட்ட லவ்வுக்காக நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்க மனச வேதனைப்படுத்துறது தான் தப்பு. என் உயிருக்கு உயிரான என் அண்ணனையே நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னா என் காதல் எவ்வளவு உயர்வுன்னு நீ புரிஞ்சுக்கோ. அம்மாவுக்காக புள்ள, தம்பிக்காக அண்ணன், நண்பனுக்காக நண்பன், ஒருத்தருக்காக ஒருத்தர் செத்து போயிருக்காங்கன்னு உலக சரித்திரத்திலே கிடையாது. ஆனா காதலுக்காக செத்து போன லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, சலீம் அன்னார்களை பத்தி எல்லாம் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்கன்னா அதான் காதலுக்குள்ள பெருமை. காதலுங்கிறது தப்பா இருந்தா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு என் காதல சேர்த்து வைக்க முன்னு வந்திருக்க மாட்டேன். இதுவும் வயசு கோளாறுல ஏற்பட்ட லவ் நினைச்சேன், ஆனா நீ சின்சியரா லவ் பண்றதை பார்க்கும் போது நிச்சயமா உன் லவ் சக்சஸ் ஆகும். நந்தினி, நந்தினி, இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் உன்னை குறுக்கு வழியில கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருந்த நத்தப்பட்டிக்காரன் தேடி வந்துட்டான். நந்தினி, எங்க இருக்கான் உன் லவர்? இங்கதான் இருக்கான். இங்க? எங்க? என் கண்ணு முன்னாடியே இருக்கான். அப்ப உடனே கூப்பிட வர. சங்கர் கூப்பிட சொன்னல. நந்தினி, சின்ன புள்ளத்தனமா பேசாத. சாரி சங்கர், உன்கிட்ட போய் சொல்லிதான் உன் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் லவ் பண்றது உன்னதான். எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ சங்கர். வா வீட்டுக்கு போலாம். உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது என் காதலை பத்தி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீ தப்பு பண்ற நந்தினி. லவ் பண்றது தப்புனா நீ அப்பவே சொல்லிருக்கணும். லவ் பண்ணது தப்பு இல்ல, என்ன லவ் பண்ணதா தப்பு? நான் யாரையோ லவ் பண்றது கரெக்ட்னு பண்ற உனக்கு உன்னை லவ் பண்றது மட்டும் ஏன் தப்பா தோணுது? அது வேற, ஏன் விஷயம் வேற. ஆனா காதலுக்கு மட்டும் எந்த வித்தியாசமும் இல்ல சங்கர். உன்னை ஏன் காதலிக்க கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லு, நான் உன் கூட வந்துடுறேன். ஆனா நான் ஏன் உன்ன காதலிச்சேன்னு என்னால நூறு காரணம் சொல்ல முடியும். அம்மா பாசத்தை விட இந்த உலகத்துல உயர்ந்தது வேற எதுவும் இல்ல. அந்த அம்மாவை வீதியில போட்டு போயிட்டா யாரா இருந்தாலும் வெறுப்பாங்களே தவிர உன்ன மாதிரி பாசம் வைக்க மாட்டாங்க. தாய் பாசம் கிடைக்காத எந்த பொண்ணும் தாய மதிக்கிற உன்ன மாதிரி ஆளுதான் காதலிப்பா, கல்யாணமும் பண்ணிப்பா. கல்யாணமா? பைத்தியமா உனக்கு? நீ என்ன லவ் பண்ண ஆசைப்பட்டதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் போது
நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நீ எப்படி நினைச்ச? நல்லா புரிஞ்சுக்க, இந்த பூமியில நான் வாழ்றதே உன் அண்ணனுக்காக மட்டும்தான். என் அண்ணன் நான் எங்க போனாலும் சங்கர் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் வாழ்க்கை பூராவும் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஆமா தப்புதான். நீ என்ன லவ் பண்ணா அது உங்க அண்ணனோட பார்வையில தப்பா மட்டும்தான் தெரியும். ஆனா நான் உன்னை லவ் பண்ணா அது நம்பிக்கை துரோகம் ஆயிடும். சத்தியமா அதை பண்ண மாட்டேன். நீ தான் சொல்லிருக்க சங்கர், காதலிச்சா வாழணும், வாழ்ந்து காதல ஜெயிக்க வைக்கணும்னு. ஆனா அந்த காதலே கிடைக்காதுன்னு வரும்போது அது நரகம், அதுக்கு மேல வாழக்கூடாது. இப்ப நீயே சொல்லு, வாழ்ந்து என் காதல ஜெயிக்க வைக்கட்டுமா இல்ல செத்து போய் என் காதல சாகடிக்கட்டுமா? என்ன கொல்லணும்னு நினைச்சவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடிஞ்ச உன்னால நான் சாகணும்னு நினைச்சா உன்னால தடுக்க முடியாது. இப்ப சொல்லு சங்கர், நான் சாகணுமா இல்ல வாழணுமா? சரி, எந்த நம்பிக்கையில உங்க அண்ணன் இதுக்கு ஒத்துக்குவார்னு நம்புறேன்? நீ ஒத்துக்கிட்டா அண்ணன் கண்டிப்பா ஒத்துப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னா சரி, அதையும் மீறி உன் காதல விட்டு கொடுத்துரு, நீயும் செத்து போயிடுன்னு சொன்னா நான் சாகிறதுக்கு நான் ரெடி. உன் காதல விட்டு கொடுக்கறதுக்கு நீ ரெடியா?